வணக்கம். வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை. செய்திகள் வாசிக்கும் நான் வி விஜய் அபிநந்தன். நான் ரஞ்சனி ராஜ்மோகன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று தமது அமைச்சின் கடமைகளை ஆரம்பித்தார். சமூகங்களுக்கிடையே நல்லுறவு கட்டியெழுப்பப்படுவது அத்தியாவசியமானது என்று நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவிப்பு. மக்களுக்கு சேவையாற்றுவதே தமது நோக்கம் என்று தபால் சேவைகள் மற்றும் வெகுஜன ஊடக தொழில் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவிப்பு. தொழில் பெறும் 50,000 பட்டதாரிகளின் பெயர் பட்டியல் இணையத்தில் வெளியீடு. பெல்ரூஸ் நாட்டின் ஜனாதிபதிக்கு எதிராக மக்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டம். அவை தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டின் சில பிரதேசங்களில் மின்சார விநியோகம் வளமை நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மின்சார சபையின் தலைவர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தின் சில பிரதேசங்களிலும் தென்மாகாணத்தின் சில பிரதேசங்களிலும் வியாங்குட பியகமா ஆகிய பிரதேசங்களிலும் மின்சார விநியோகம் வளமை நிலைக்கு திரும்பியுள்ளது. மின்சார துண்டிப்பு தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் டாலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். மின்சக்தி அமைச்சின் செயலாளரும் தாமும் தனிப்பட்ட முறையில் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று தமது அமைச்சர்களின் கடமைகளை ஆரம்பித்தார். நிதியமைச்சரான பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நிதியமைச்சில் இன்று கடமைகளை ஆரம்பித்தார். இந்நிகழ்வில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையானோர் கலந்து கொண்டனர். பிரித் பாராயணமும் சர்வமத நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது. புத்த சாசன மத விவகார மற்றும் கலாச்சார அமைச்சின் கடமைகளையும் இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆரம்பித்தார். இதற்கான நிகழ்வு கங்காராம விகாரையில் இடம்பெற்றது. அரசாங்கத்தின் அமைச்சர்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையானோர் இதில் கலந்து கொண்டனர். வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவும் இன்று தமது கடமைகளை ஆரம்பித்தார். புதிய அரசாங்கத்தின் கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்சவும் தமது அமைச்சு கடமைகளை இன்று ஆரம்பித்தார். அரச உத்தியோகம் பெற தகுதியான பட்டதாரிகள் 50,000 பேரின் பெயர் விவரங்கள் pubad.government.lk என்ற இணையதள முகவரியின் ஊடாக வெளியிடப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரிகளுக்கான நியமன கடிதங்கள் அமைச்சின் ஊடாக அண்மையில் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்படும். நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டோர் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி தமக்கு அண்மையில் இருக்கும் பிரதேச செயலகத்திற்கு சென்று தமது வருகையை உறுதிப்படுத்த வேண்டும். இதேவேளை குறைந்த வருமானம் பெறுவோர் 1,00,000 பேருக்கான தொழில் வழங்கும் முன்னெடுப்புகள் பல்தொழில் அபிவிருத்தி செயலணியின் ஊடாக முன்னெடுக்கப்படும். அது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதியில் இருந்து ஆரம்பிக்கப்படும். பொது தேர்தலுக்கு பின்னரான புதிய பிரதமர் மற்றும் கேபினெட் அமைச்சர்கள் உள்ளிட்ட அமைச்சின் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டதன் பின்னர் இந்த 1,50,000 தொழில் வாய்ப்புகளும் தாமதமின்றி வழங்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி இன்று நீதியமைச்சின் கடமைகளை ஆரம்பித்தார்.
இந்நிகழ்வில் அமைச்சர்கள், அரசியல் பிரமுகர்கள் உட்பட ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மத நிகழ்வுகளுக்கு இதன்போது முக்கியத்துவம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஜஸ்டிஸ் மினிஸ்டர்ன்றது வந்து ஒரு சமுதாயத்தோ அப்படில்லாத ஒரு சமயத்துக்கோ வந்த ஒரு ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இல்லை, முழு இலங்கைக்கும் வந்த ஒரு ஜஸ்டிஸ் மினிஸ்டர். அதனால் எந்த காரணத்தை எங்களுண்டும் எதிர்பார்க்குறாங்களோ கவர்மெண்ட்டோடு பேசி கேபினட்டோடு பேசி அந்த தேவையான முக்கியமான வேலைகளை செய்கிற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்குது. ஆக முக்கியமானது வந்து இந்த லாஸ் டிலேன்னு சொல்லுவாங்க, அதை நாங்கள் எப்படி தோப்பிக்கிறது, இவங்களுக்கு ஒரு தரமான ஒரு ஒரு சிஸ்டத்தை ஜஸ்டிஸ் சிஸ்டம்மை நாங்கள் எப்படி உண்டாக்குறது, அதுக்காகத்தான் நான் இந்த மினிஸ்ட்ரியை பாரம்பரியத்தை காரணமே. அதில் பல சேலஞ்சஸ் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த சேலஞ்சஸை ஒன் பை ஒன் நாங்கள் மீட் பண்ணி இலங்கையில் எல்லாருக்கும் இன மத வேதிகள் இல்லாமல் ஒரு தாயின் பிள்ளைகள் போல ஒன்றுக்கு வாழக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறதுக்காக எங்களால் என்ன செய்யலுமோ அதை நாங்கள் செய்ய வேலை செய்கிறோன்னு சென்ன செய்தியை சென்று கொண்டு நாம் விடைபெறுகிறேன். சமூகங்களுக்கு இடையே நல்லுறவு கட்டியெழுப்பப்படுவது அத்தியாவசியமானது என்று நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற வைபவம் ஒன்று உரையாற்றுகையில் நீதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முஸ்லிம் மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு நிகழ்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. இதனை மன்றத்தின் தேசிய அமைப்பாளர் ஏ எல் எம் ஒய்ஸ் ஹாஜியார் ஏற்பாடு செய்திருந்தார். பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள காதர் மஸ்தான் உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது அரசியல் பிரமுகர்கள் பலரும் தமது கருத்துக்களை வெளியிட்டதுடன் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி மற்றும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள காதர் மஸ்தான் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். மட்டமே எங்கள் நீதி அமைச்சர் அவர்களை இப்பொழுது பொன்னாடை பொருத்தி, அதேபோல் இங்கே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான். இது ஒரு முக்கியமான நாங்கள் செல்வோம் ஒரு கலெக்டிவ் பின் உண்டு. இது எனக்கு கிடைச்ச இந்த போஸ்ட் வந்து எனக்கு கிடைச்சது இல்லை, சமுதாயத்துக்கு கிடைச்ச ஒரு கௌரவம், ஒரு ரெக்கக்னிஷன். இந்த போஸ்ட்டை திரு ஜனாதிபதி அவர்கள், திரு பிரதமர் அவர்கள், திரு பசில் ராஜபக்ஷ அவர்கள் அந்த அத்தனை தீய சக்திகளையும் அப்படியே தள்ளி எங்களுக்கு இந்த போஸ்டை தந்தது எங்களோட சமுதாயத்தை கௌரவிக்கிறதுக்காக. அதை நாங்கள் மறக்கக்கூடாது. எங்களுக்கு சில டைமுக்கு இதெல்லாம் மிச்சம் அவசரமாக மறந்து போயிடுச்சு. எல்லாம் நாங்கள் சரியான இடத்துல இருந்து கொண்டால் ஒரு நாளும் கையவிட மாட்டோம். நாங்கள் இது சமுதாயத்துக்காக செய்கிற ஒரு பெரிய தியாகம். இந்த பாலிடிக்ஸ் தான் ஃபியூச்சர். ஆனால் ஒருத்தர் உள்ளுக்கு வந்ததில்லை, இந்த புகட்டு அடிறீங்க. அது ஒரு சமுதாயத்துக்காக செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சமுதாயங்களுக்கு இடையில ஒரு ஒத்துமை, ஒரு பாலத்தை உண்டாக்குங்க, அதாக முக்கியம். நாங்கள் மிகவும் பலமானவர்களாக இறைவன்ற உதவியோட இறைவன்ற நாட்டத்தோட மிகவும் பலமானவர்களாக நாங்கள் இருந்து அன்று சமூகத்தை பிழையாக வழிநடத்திய தலைவர்களுடன் மோதி அவர்களுக்கு சரியான விளக்கங்களை கொடுத்து வாக்குகளையாவது நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதற்கு உங்களுடைய இந்த அதாவது இங்கு இருக்கின்ற உங்களுடைய அனைவருடைய ஆதரவுகளும் எங்களுக்கு கிடைச்சது என்று நாங்கள் உண்மையிலேயே சந்தோஷம் அடைகின்றோம். உங்களுக்கு பாராட்டுகின்றேன். நான் உங்களை நன்றி உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பாராட்டலாம். வாக்கு வீதம் கூடியிருக்கின்றது. ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடையில் வாக்கு வீதம் கூடியிருக்கின்றது. எமது தேசிய தலைவருக்கு அவர் எனக்கிட்ட அடிக்கடி சொல்கிறது என்னென்று கேட்டால், எங்கள்கிட்ட இந்த முஸ்லீம் சம்மேள தமச்சத்திலிருந்து சகல முஸ்லீம்களை நாங்கள் ஒன்றிணைச்சிக்கொள்ளணும், இதில் எந்த கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் நாங்கள் சேர்க்கணும். ஒரு நீதி அமைச்சராகவும் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜொப் தான் எல்லா முஸ்லீம் மக்களை முன்னிணைக்கணும்ன்றது. இந்த எலெக்ஷனில் கூட உங்களுக்கு தெரியும், நாங்கள் கூடுதலான வாக்கு எடுத்திருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் அவரோடு இணைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இலங்கையில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் முஸ்லீம்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த அமைப்பில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம். மக்களுக்கு சேவையாற்றுவதே தமது நோக்கம் என்று ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடியில் இடம்பெற்ற மக்கள் வரவேற்பை அடுத்து அவர் இதனை குறிப்பிட்டார்.
ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் தொடர்ந்து கருத்து வெளியிட்டார். அம்பாறை தமிழ் மக்களுக்காக, திருவோணமலையில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்காக 24 மணி அளவு என்னுடைய உயிரையும் கொடுத்து நான் சேவை செய்ய தயாராக இருக்கின்றேன் என்பதை இந்த ஊடக சந்திப்பில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அம்பாறையில் இருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் திருவோணமலையில் இருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் இன்றே நாங்கள் சேவையாற்ற வேண்டும். மட்டக்களப்பில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த கிழக்கு மாநிலத்துக்கே நாங்கள் சேவையாற்ற வேண்டும். ஏன் தபால் சேவை வகுசன உடத்துக்கூடாக நாட்டு முழுவதற்கும் சேவையாற்ற வேண்டும். இந்த மாகாண ரீதியான மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ, என்னென்ன தேவைகள் இருக்கோ அவற்றை செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எமது அரசியல் பயணத்தில் இந்த பொறுப்பு என்பதை நாங்கள் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் இதை பாதுகாக்க வேண்டும். இந்த மக்களுக்கு ஒரு நல்ல சேவையாளராக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். வருகின்ற காலங்களிலே பாராளுமன்றத்தில் நாம் சாதித்தது மட்டுமல்ல, மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல் கூட நாங்கள் சரியான கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த மட்டங்களிலும் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று திட்டங்களை போட்டிருக்கின்றோம். வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்ட ஜகத் பி விஜயவீரர் இன்று காலை பொல்கெங்கெடேயில் அமைந்துள்ள வெகுஜன ஊடக அமைச்சில் தனது கடமைகளை ஆரம்பித்தார். புதிய செயலாளர் மத அனுஷ்டானங்களுடன் தனது கடமைகளை ஆரம்பித்தார். நிர்வாக சேவையில் பெரும் பாராட்டு பெற்றுள்ள அவர் இதற்கு முன்னர் பல்வேறு நிறுவனங்களில் சேவையாற்றியிருக்கிறார். இந்நிகழ்வில் அமைச்சின் மேலதிக செயலாளர்கள், ஊடக நிறுவன பிரமுகர்கள் மற்றும் அரசாங்க தகவல் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கு துரோகம் இழைத்துள்ளதாக அக்கட்சியின் பிரதி தலைவர் ஹாஃபிஸ் நசீர் அகமது தெரிவித்துள்ளார். ஏறாவூர் வாவிக்கரையில் அமைந்துள்ள பூங்கா புனரமைப்பு செய்யப்பட்டு சிறுவர்களின் பாவனைக்காக ஒப்படைக்கும் நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டார். எங்களுக்கு ஒரு பெரிய துரோகம் உண்மையாகவே இன்ன முறை இழைக்கப்பட்டிருக்கிறது. சஜித் பிரேமதாசாவால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற யதார்த்தத்தை நான் இவ்விடத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதி தலைவர் என்ற முறையில் மாத்திரமல்ல, முஸ்லிம் சமூகத்தினுடைய எங்களுடைய ஊர் பிரதிநிதிகளாக, எல்லா மக்களினுடைய பிரதிநிதிகளாகவும் இதை சொல்ல வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸ் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. இந்த தலைமையை நாங்கள் எந்த அளவு நம்ப முடியும் என்ற கேள்வி எங்களுக்குள் இருக்கிறது. ஆரம்பமே புலண்டா எப்படி தொடர்ந்து பயணிக்கிறது? ஒரு எக்ரிமெண்ட் செய்யப்பட்ட ஒரு விடை. ஹெரோயின் போதைப் பொருளை தம்வசம் வைத்திருந்த அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள ஊழியர் ஒருவரை அத்துரகிரிய போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவருடைய மோட்டார் சைக்கிளை பரீட்சித்து பார்த்தபோது ஹெரோயின் 18 கிராம் 730 மில்லி கிராம் கைப்பற்றப்பட்டது. 28 வயதுடைய அந்த நபர் மாத்திரை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் ஆவார். மேலதிக விசாரணைகளை அத்துரகிரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பலங்குடி ஊரகஸ்மன் சந்தி போலீசார் மேற்கொண்ட இன்னுமொரு சோதனை நடவடிக்கையின் போது ஹெரோயின் வியாபாரிகள் இருவர் மற்றும் நுகர்வோர் இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஹெரோயின் கிராம் 6 மற்றும் 50,000 ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டன. ஈசி கேஷ் பணப்பரிமாற்ற முறையின் மூலம் ஹெரோயின் வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெண்ணொருவர் உள்ளிட்ட 5 பேரை அம்பலங்குட போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் வசமிருந்த ஹெரோயின் 3 கிராம் 75 மில்லி கிராம் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் விமல் வீரவன்ச பதவியேற்பு நிகழ்வை கொண்டாடும் வகையில் முல்லைத்தீவில் நிகழ்வொன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பாளர் கர்னல் ரத்னப்பிரியாவின் ஆதரவாளர்களினால் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் சம்மளங்கு கிராமத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது இனிப்பு பண்டங்களும் பரிமாறப்பட்டன. அம்பாறை மாவட்டத்தில் TMVP கட்சியினர் தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். TMVP கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் தலைமையிலான குழுவினர் அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களுக்கும் விஜயம் செய்து மக்களுடன் அவர்களது பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடி வருகின்றனர்.
பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை பெற்றுத் தருவதாகவும் இந்த சந்திப்புகளின் போது தெரிவிக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் ரதோத்சவ திருவிழா இன்று பெருமளவிலான பக்தர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. அதிகாலை முதல் நல்லை கந்தனுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் விசேட ஆராதனை அபிஷேகங்கள் இடம்பெற்றன. இந்த திருவிழாவின் கிரியைகள் ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ ஏ வைகுந்தன் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்களால் நடத்தி வைக்கப்பட்டது. கடந்த மாதம் 25ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நல்லைக்கந்தன் மகோத்சவத்தின் தீர்த்த திருவிழா நாளை இடம்பெறும். கோவிட்-19 தொற்றுக்கு உள்ளாகி பூரண குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2676 உயர்வடைந்துள்ளது. 206 பேர் மாத்திரமே தற்போது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். கொரோனா சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றி தயாரிக்கப்படும் முதல் தரம் வாய்ந்த தேயிலையை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைக்கான தரச்சான்றிதழ் பத்திரத்தை ஹெட்டன் கொடகல மவுண்ட் வர்ணன் தேயிலை தொழிற்சாலை பெற்றுக்கொண்டது. அதற்குரிய தரச்சான்றிதழ் இலங்கை தரக்கட்டுப்பாட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் சசிகா டி செனவிரட்னம் மூலம் பெருந்தோட்ட நிறுவன மேற்பார்வையாளரிடம் கையளிக்கப்பட்டது. தரக்கட்டுப்பாடு தொடர்பான 2 மாத கால கண்காணிப்பின் பின்னரே குறித்த தரச்சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பெரியகாடு ராணுவ மத்திய நிலையத்தில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த 120 பேர் தனிமைப்படுத்தல் காலத்தை இன்று நிறைவு செய்து தமது வீடுகளை நோக்கி புறப்பட்டனர். லங்காபுர பிரதேசத்தில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த 70 பேர் தமது தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்து இன்று தமது வீடுகளுக்கு புறப்பட்டுச் சென்றனர். கடல் கொந்தளிப்பின் காரணமாக மன்னார் பிரதேச மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கியிருக்கின்றனர். தற்போது நிலவும் அதிவேக காற்றின் காரணமாக கடல் மீன்பிடியில் ஈடுபடுவது ஆபத்து மிகுந்ததாகும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த மோசமான காலநிலையினால் குறைந்தளவு மீன்களை பிடிபடுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். வளிமண்டலவியல் திணைக்களம் நாட்டின் கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் ஒரு மணித்தியாலத்திற்கு 30 to 40 km வரை அதிகரிக்கலாம் என்று அறிவித்துள்ளது. காங்கேசந்துறையிலிருந்து பொத்துவில் வரையான கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 to 55 km வரை வீசலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் தொடக்கம் புத்தளம் மற்றும் மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பகுதிகளில் அடிக்கடி கொந்தளிப்பு ஏற்படலாம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தேசிய பல்கலைக்கழக தொகுதிக்கு சொந்தமான அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இன்று கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப ஆரம்பமாகியுள்ளன. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அனைத்து பல்கலைக்கழகங்களையும் தற்காலிகமாக மூடுவதற்கு கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி தீர்மானித்தது. பின்னர் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவலின் 2வது அலைக்கான அபாயம் நிலவியதால் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியது. எவ்வாறாயினும் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகம் கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்று மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கல்வி நடவடிக்கைகளின் முதல் கட்டமாக கலை கலாசார பீடத்தின் இறுதியாண்டு மாணவர்களும் பொறியியல் பீட மாணவர்களும் விரிவுரைகளுக்கு சமூகம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் சுகாதார அமைச்சின் சுற்றுநிருப விதிமுறைகளுக்கு அமைய சமூக இடைவெளியை பேணி மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு கல்குடா பிரதேசத்தில் புகையிரதத்தில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து எண்ணெய் ஏற்றும் போயிரதத்தில் மோதுண்ட நிலையிலேயே இவர் உயிரிழந்தார் என்று கல்குடா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சந்தன விதானகே தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பிலிருந்து பாசிக்குடா நோக்கி பயணித்த பட்டா ரக வாகனம் தமது வேக கட்டுப்பாட்டை இழந்து கல்குடா போயிரத நிலையத்திற்கு அருகிலுள்ள பாதுகாப்பு கடவையை உடைத்துக் கொண்டு ரயிலில் மோதியது. விபத்தில் வாகனம் முற்றாக சேதமடைந்தது. காரைதீவு பிரதேச சபையின் புதிய உறுப்பினராக எஸ் ஜெகதாசன் இணைந்து கொண்டார்.
கடந்த பிரதேச சபை தேர்தல் காலத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் சார்பில் போட்டியிட்டு இரு உறுப்பினர்கள் தெரிவானார்கள். அதில் ஒருவர் பிரதேச சபை உப தவிசாளராகவும் மற்றையவர் உறுப்பினராகவும் கடமையாற்றினார்கள். உறுப்பினரின் ஒப்பந்த காலம் நிறைவுற்றதால் புதிய உறுப்பினர் இணைந்து கொண்டார். இன்று காலை பிரதேச சபைக்கு வருகை தந்த உறுப்பினரை காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் கே ஜெயஸ்ரீல், உப தவிசாளர் அப்துல் மஜித் ஜாஹிர் ஆகியோர் வரவேற்றனர். டவர் மற்றும் எல்ஃபின்ஸ்டன் அரங்குகளில் நேற்று முதல் ஒரு மாத காலத்திற்கு ரசிகர்களுக்கு மேடை நாடகங்களை கண்டு களிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகியுள்ளது. பிரேக்ஷா நாடக விழா 2020 டவஹோல் அரங்கு மன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்று முதல் செப்டம்பர் 15 வரை மேடை நாடகங்கள் மேடையேற்றப்படும். நாள் ஒன்றுக்கு 2 நாடகங்கள் வீதம் மேடையேற்றப்படும். பேராசிரியர் எதிர்வீரர் சரத் சந்திரவின் சிங்க பாகு நாடகம் நேற்று மேடையேற்றப்பட்டது. பிரதமரின் செயலாளர் காமினி செனரத், இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் நாரகல, சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் தலைவர் சுதத் ரோகன, டவர் மண்டபத்தின் பணிப்பாளர் நாயகம் டக்ளஸ் சிறிவர்தனன், டவர் மண்டபத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் புரவரர் ஹாஷிம் ஓமர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மரியன்னையின் விண்ணேற்பு திருவிழா திருப்பலி பூஜை வாகரை மாங்கனி கடற்கரையில் அமைந்துள்ள மரியன்னையின் திருச்சொரூபத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு குரு முதல்வர் அருட்பணி தேவதாச அடிகளாரின் தலைமையில் மட்டக்களப்பு மறைமாவட்ட நிதி பொறுப்பாளர் அருட்பணி ஜெயநிக்ஷன் ஆகியோரின் பங்கேற்புடன் திருவிழா இடம்பெற்றது. விழாவின் இறுதியில் மாதாவின் திருச்சொரூபம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் வைத்து வணக்கம் செலுத்தப்பட்டது. பரதகுல மக்களின் பாதுகாவலியான புதிய பனிமயத்தாயின் 82வது வருடாந்த திருவிழா புறக்கோட்டை புனித பிலிப் நேரியார் தேவாலயத்தில் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடந்த 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை திருவிழாவுக்கான கொடியேற்றம் இடம்பெற்றது. தினமும் நவநாள், ஜபமாலை, திருப்பலி பூசை ஆகியன இடம்பெற்றன. கடந்த சனிக்கிழமை அன்னையின் விண்ணேற்பு தினமான அன்று மாலை புகழ் ஆராதனை இடம்பெற்றது. நேற்று அன்னையின் திருவிழா திருப்பலி ஆரம்பமானது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக திருச்சொரூப ஊர்வலம் தேவாலயத்திற்கு உள்ளேயே இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பரத சங்கத்தின் தலைவர் லாரன்ஸ் பெர்னாண்டோ மற்றும் உபத்தலைவர் எட்மண்ட் பெர்னாண்டோ ஆகியோர் முன்னின்று திருவிழாவை நடத்தினார்கள். பங்குத்தந்தை அருட்திரு நேசம் அடிகளாரும் அருட்சகோதரர் மைக்கேல் அடிகளாரும் திருவிழா ஆராதனைகளை நடத்தி வைத்தனர். இலங்கையின் சுபீட்சத்திற்காகவும் அரசியல் தலைவர்களுக்காகவும் இந்நிகழ்வில் விசேட பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. விளையாட்டுச் செய்தி. அடுத்து, சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் மகேந்திர சிங் தோனிக்கு இலங்கை அணியின் முன்னாள் வீரர் மகேல ஜெயவர்தன வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகேல ஜெயவர்தன தமது ட்விட்டர் பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்திய வீரர் மகேந்திர சிங் தோனி ஒரு சிறந்த வீரர் என்பதுடன் அற்புதமான ஆட்டக்காரர் என்றும் புகழாரம் சூடியுள்ளார். ஓர் அற்புதமான சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை தோனிக்கு அமைந்ததற்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் இலங்கை அணியின் முன்னாள் வீரர் மகேல ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நிறைவாக சாராம்சம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று தமது அமைச்சின் கடமைகளை ஆரம்பித்தார். சமூகங்களுக்கிடையே நல்லுறவு கட்டியெழுப்பப்படுவது அத்தியாவசியமானது என்று நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவிப்பு. மக்களுக்கு சேவையாற்றுவதே தமது நோக்கம் என்று தபால் சேவைகள் மற்றும் வெகுஜன ஊடக தொழில் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் தெரிவிப்பு. தொழில் பெறும் 50,000 பட்டதாரிகளின் பெயர் பட்டியல் இணையத்தில் வெளியீடு. பெலாரஸ் நாட்டின் ஜனாதிபதிக்கு எதிராக மக்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.